பொண்ணு இல்லாத விஷயத்துக்கா இப்படி ஓடி வர, சொல்லி தொலைய. அவரு அவரு இல்லக்கா. எவரு? நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போஸ்ட் மாஸ்டர். அவரு அவருக்கு என்ன? அவரு என்ன என்னடி பண்ணாரு? என்ன ஒரு மாதிரி பாக்குறாருக்கா. சிப்பா, அவர் பாக்குறதே ஒரு மாதிரிதான். அத போய் நீ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அது இல்லக்கா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, மத்தவங்களும் எனக்கு பிடிக்கல, உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாருக்கா. அப்போ நிஜமாவே அவருக்கு உண்மையில அதுவா? அவரை எப்படிக்கா வசியம் பண்றது? ஒண்ணு பண்ணிடி, நீதான் நிறைய சினிமா பாப்பேல, அதுல வர்ற மாதிரி ஒரு பாட்டை பாடிக்கிட்டு அவர் ஏறிக்கிற பக்கம் துரத்து விடாத. பாடுனா? நீ பாடுனா உன் பாட்டுல அவர் ஒரு வழி ஆயிடுவாரு. அப்ப நான் பாடுட்டா? அவுத்து விடு. என்னடா முழிக்கிற? சினிமாவுக்கு நான் வரல. என்ன? ஏண்டா? காய்ச்சல் வர மாதிரி இருக்கு. சே, உடம்பு பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. நீ கடைசி நாள் நாம கண்டிப்பா போயே ஆகணும். வர ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. ஒரு சிலையை கண்டேனே, அது சிரிக்க கண்டேனே, இந்த அழகு என்ன அழகு என்று மயங்கி நின்றேனே. நல்லபடியா முடியுடா.
அண்ணா அடிக்கிறான் அண்ணா. பிரமாதண்டா, இந்த கடைசியில சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒரு ஜகா வாங்கினியேட்டா. ஒரு ஒருத்தர் எங்கெங்கயோ கிளம்பிட்டான். அதான் கண்ணாமண்ணா நடிக்கிறான். எவனாவது சைக்கிள் மேல வந்து உடச்சிட்டான்னா சைக்கிளுக்கு நான் எங்க என்ன போவேன்? ஐயோ, தெரியாம திடீர்னு வந்து சரி சரி போ. டேய், என்னடா அது கேரியர்ல? நம்ம தங்கப்பல் காரரு அவலரிசி இடிச்சு சாப்பிடுன்னு என்கிட்ட கொடுத்தாரு. இந்தாங்கண்ணே. எனக்கு எதுக்குடா, நீயே வச்சுக்க போ. இல்லண்ணே, இது எப்படி இடிச்சு சாப்பிடுறதுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு என்ன, வீட்டுல கொடுத்து இடிச்சு கொடுக்க சொல்ற? போ. டேய் காமாட்சி, இங்க வா. ஏமா, தெருவுல யார் வராங்க போறாங்கன்னு பாக்காம இப்படியா தண்ணி ஊத்துறது? நான் பாத்துதான் மாமா ஊத்துனேன், ஆனா அவர் தான் திடீர்னு வந்துட்டாரு. சரி சரி, இந்த நெல்லை இடிச்சு அவ்வளவு அரிசி பண்ணி கொடுமா. ஏ காமாச்சி, சாப்பிட்ட நெல்லை அப்படி அப்படியே கிடக்கு, இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அதனடி கையில? இல்லமா, மாமா அவல் அரிசி இடிச்சு தர சொல்லிச்சு. ஆஹா, இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இவனுக்கு வேளா வேலைக்கு ஆக்கி கொடுறது போறாதா? இது வேற செஞ்சு கொடுக்கணுமா? அக்கா, என்ன ஆகி போச்சுன்னு இப்படி கத்துற? உங்களால இடிச்சு கொடுக்கல சொல்லுங்க. ஆமாண்டா, சொன்னா மட்டும் உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துரும். கொஞ்சமாவது இந்த வீட்டை பத்தி நினைக்கிறியா? எப்ப பார்த்தாலும் ஊற சுத்துறது, எவனையாவது போட்டு அடிக்கிறது உதைக்கிறது, இது போதாதுன்னு ஐயாவுக்கு அவலரிசி வேற கேக்குதோ? எனக்கு இல்லக்கா, வேற யாருக்கு? அந்த பையன் ராமகிருஷ்ணன் இல்ல, அவனுக்கு. ஆமா, உனக்கு செய்யறதே வெட்டி வேலை. இதுல போற வரவனுக்கு எல்லாம் வேற செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணுமா? அக்கா, அவனை பத்தி அப்படி பேசாத. பாவம், அந்த பையன் ஒரு அனாத. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பதான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அவனுக்கு பெத்த தாய் தகப்ப அண்ணன் தம்பி யாருமே இல்லக்கா. எதுக்குமே கலங்காத என் மனசு அவனுக்காக கொஞ்சம் அழுதுச்சு. பாவக்கா, நம்மளை விட்டா அவனுக்கு வேற யார் இருக்காங்க?